ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் பேக் டு அனதர் செஷன் ஆஃப் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஃப்ரைடே. ஸோ இந்த செஷன் பண்ணியே கொஞ்சம் நாள் ஆயிட்டதுனால யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த எபிசோட்ஸ்லாம் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டட் அண்ட் அவேர்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் தான் நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு ரொம்ப யோசிக்காமல், ரொம்ப சீரியஸாகவோ இல்லை ரொம்ப வந்து அவேர்னஸ் டைப்ஸோ வீடியோ போடாமல் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு டிஸ்கஷன் தான் உங்கள் கூட வச்சுக்கலாம்னு வந்திருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் ஒரு டாபிக் இருக்கும் இல்லையா, சும்மா அப்படி வந்து மொக்க போட முடியாது இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக அம்மா இருக்கிற எல்லோருக்கும் ரொம்பவே மண்டை பிச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அவங்க குழந்தைங்களோட பற்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்கச்சக்கமான ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த பல்லு, ஒரு ஃபஸ்ட்டு பல்லு முளைக்கிறதுலேருந்து அந்த பல்லு முளைச்சாலும் பிரச்சனை, முளைக்கலினாலும் பிரச்சனை, அந்த பல்லு விழுந்தாலும் பிரச்சனை, விழுகினாலும் பிரச்சனைன்ட்டு எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ் எல்லா அம்மாஸோட மனசுலையும் இருக்குது. நம்மெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம அம்மாக்களெல்லாம் இவ்வளோ யோசிச்சாங்களானே எனக்கு டவுட்டாக இருக்குது. என்னமோ இப்போ பல்லு விழுந்துதான் முளைச்சுதான் அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாதுங்க. எவ்ரி மதர் ஹேஸ் அர் ஓன் டவுட்ஸ் அண்ட் குவெஸ்டன்ஸ் அண்ட் வரிஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ பேசிக்காக என்னென்னலாம் நடக்கும், பல்லு எப்போ முளைக்கும், எப்போ விழுகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவுட்லைன் தான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் பார்க்கறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா, நான் இங்கே என்னோட க்ரீன் டீயோட ரெடி ஆயிடுச்சேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரிங்கோட ரெடி ஆகிட்டு சௌரியமாக இருக்கும். பிகாஸ் இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறக்கான. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷனுக்கும் அவனோட லைஃப் ஸ்பேனில் ரெண்டு செட் ஆஃப் டீத் இருக்கும். ஒன்று வந்து பால் பற்கள், அது விழுந்து அதுக்கப்புறமா பெர்மனன்ட் பற்கள் முளைக்குது, அது இன்னொரு செட். இந்த பால் பற்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு மொத்தமாக 20 பால் பற்கள் இருக்குது. அண்ட் பெர்மனன்ட் பற்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மொத்தமாக ஒரு மனுஷனுக்கு 32 பெர்மனன்ட் பற்கள் இருக்குது. இது எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான். பட் இந்த பால் பற்கள், அதாவது நான் 20 பற்கள் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து எந்தெந்த பற்கள் எப்போதுலேருந்து முளைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு டவுட் எல்லாத்தோட மனசில் பற்கள் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முன் பற்களையும் கீழே நாலு மேலே நாலு இருக்குது, அதுக்கப்புறமா சிங்கப்பல் இருக்குது, அதுக்கப்புறமா ரெண்டு கடவா பல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேலே 10 பல், கீழே 10 பல், இதுதான் கன்ஃபோமோஸ்ட் வர்ற பல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற, அதாவது கீழ்த்தாடையில் இருக்கிற முன் பற்கள் தான் ஃபஸ்ட்டு வரும். இதில் இருந்து குழந்தைக்கு 6 காலத்துலேருந்து வர ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த கணக்கெல்லாம் வந்து தியோரிட்டிக்கலாக இருந்தாலும் கூட சில குழந்தைங்களுக்கு, ஒவ்வொரு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அது கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். ஸோ 4 ஒரு குழந்தைக்கு பல் வர ஆரம்பிக்கலாம், இல்லை 8-9 கூட ஒரு குழந்தைக்கு பல் வர ஆரம்பிக்கலாம். ஸோ இது பற்றியா வரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் நேச்சர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று விட்டுட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். கண்டிப்பாக பற்கள் வந்துடும். பட் அது டிலே ஆகுதுன்னா கவலைப்படுறதோ, இல்லை சீக்கிரம் வந்துச்சுன்னா அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த பால் பற்கள் இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 பல்லு 6 வந்துருச்சு. ஸோ அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு 2 பல்லு அடுத்த இன்னொரு 2-3 வரும். அதுக்கப்புறமா கீழே இந்த 2 சைட் பல்லு, மேலே இந்த ரைட் சைட் பல், அந்த மாதிரி மொத்த பற்களும் குழந்தைங்களுக்கு 6 காலத்துலேருந்து 18 மேக்ஸிமம் 24 அண்ட் 30 ஆஃப் ஏஜுக்குள்ளே எல்லா பற்களும் வந்துடும். அதாவது நான் கடவை பல்லெல்லாம் பேசுறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 ஒரு 2.5 குழந்தைங்களுக்கு எல்லா பல்லும் கண்டிப்பாக வந்துடும். அது கொஞ்சம் முன்ன பின்னா ஆனாலும் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் பல் வந்துடும். ஸோ இந்த பல் இப்போ வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு 2.5 to 6 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பல்லெல்லாம் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா அது அப்படியே எல்லாம் இருந்துடும், ஒரு கவலையும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறது 6 6 ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, இந்த முன்னாடி இருக்கிற இந்த 2 பல்லு ஃபஸ்ட்டு ஆட ஆரம்பித்து விழுகும். அது இல்லாமல் 2வது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்மனண்ட் கடவா பல்லு இப்போ இருக்கிற 20 பல்லுக்கு பின்னாடியிலிருந்து ஆரம்பிக்கும். அதாவது மேலே 10 பல்லுக்கு பின்னாடி 2 கடவா பல்லு, அதே மாதிரி கீழே 10 பல்லுக்கு பின்னாடி இங்கே ஒரு கடவா பல், இந்த ஒரு கடவா பல், இது எல்லாமே இந்த 4 ஃபஸ்ட்டு கடவா பல்லு 6 வளர ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் இந்த 3 ஆட ஆரம்பிக்கும். ஸோ இதுலேயும் மாற்றங்கள் வரலாம், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் 6 ஃபஸ்ட்டு இந்த பல்லு ஆடி விழுகுது, பின்னாடி வர பல்லு யாரும் கவனிக்கிறது கிடையாது. பிகாஸ் நிறைய பேர்த்துக்கு அது தெரியறதில்லை, பல்லு விழுந்தால் தான் பல்லு முளைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு கடவை பல், அதுக்கப்புறம் வர கடவை பல்லாம் எந்த பல்லு விழுகாமல் தானாகவே முளைக்கிற பெர்மனன்ட் பற்கள். ஸோ 6 ப்ரஷிங் கொஞ்சம் விகரஸாக இருக்கணும். ஏன்னா இந்த வயசில் வளர இந்த கடவா பல்லு நம்ம என்னைக்கு வரைக்கும், நம்ம சாகிற வரைக்கும் அந்த பல்லு நமக்கு மென்று சாப்பிட்றதுக்கு தேவைப்படுற பல்லு. ஸோ 6 நம்ம ப்ரஷிங் இன்னும் கொஞ்சம் விகரஸாக கேர்ஃபுல்லாக மார்னிங் அண்ட் நைட் குழந்தைங்களை பண்ண வைக்கிறது ரொம்ப அவசியம். அப்புறம் 7-8 7-9 அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது இந்த
மேல இருக்கிற நாலு பற்கள் இருக்கு இல்லைங்களா, மேல நாலு கீழே நாலு முன் பற்கள், இது எட்டு பல்லும் மொத்தமா ஒரு 9 இயர்ஸ்க்குள்ள இந்த நாலு பற்களும் விழுந்து முளைச்சிரும் நார்மலி. பட் சில பேருக்கு இப்போ என்ன ஆகுது குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாகவே பல்லு விழுந்துருது. பட் பல்லு முளைக்கிறதுக்கு ரொம்ப லேட் விழுந்துருது, சில பக்கம் வந்து விழுகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, அது விழுகிறதுக்கு முன்னாடியே வந்து உள்ளே இருந்து பல்லு முளைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை பற்றியெல்லாம் யோசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நேச்சர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்கன்னாவே பல்லு விழுகிறது முளைக்கிறது அது எல்லாமே வந்து அதுவே பார்த்துக்கும், நம்ம எதுவுமே அது கவலைப்படணுங்கிற அவசியமே இருக்காது. சம்டைம்ஸ் லேட் ஆகும், சம்டைம்ஸ் ஏர்லியாக விழுகும், பட் லெட்ஸ் ஜஸ்ட் லீவ் இட் அட் தட். ரொம்ப ப்ராப்ளம் ஆகி ரொம்ப வருஷமாகி பல்லு முளைக்கலை அப்படின்னா நம்ம வருத்தப்படுறதுல ஒரு அவசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த பற்கள் சில டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, கீழ் தாடையில் இருக்கிற பற்கள் வந்து உள் சைட்லேருந்து தான் பர்மனெண்ட் பற்கள் முளைக்கும். அதாவது நாக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த சைட்லேருந்து தான் பர்மனெண்ட் பற்கள் முளைக்கும் போது முளைக்கும். அதே மாதிரி மேல் தாடையில் இருக்கிற பற்கள் வந்து வெளி சைடு, அதாவது ஈரில் இந்த சைட்லேருந்து தான் மேலேருந்து வர பற்கள் எல்லாம் முளைக்கும். ஸோ எங்கேயாவது இங்கே வெள்ளை கலர் ஒரு பல் வர்றது பார்த்துட்டிங்கன்னா, ஓகே ஓகே கஜமுஜ நம்ம பிள்ளைக்கு பல் வருது அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. மேல் பற்கள் அப்படி தான் வளரும், அப்படி வளர்ந்து வளர்ந்து கீழே அதோட பொசிஷனுக்கு வந்துடும். கீழ் பற்கள் உள் பகுதியிலேருந்து முளைச்சி அப்புறம் நாக்கோட ப்ரெஷரில் அது வந்து வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் கோர்ஸ். ஸோ இதை பற்றியும் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பால் பற்கள் 6 வயசுலேருந்து 9 வயசுக்குள்ளே பின்னாடி இருக்கிற 2 கடவாப்பல் கீழேயும் மேலேயும் வந்துடும். ஃபஸ்ட்டு கடவாப்பல் அண்ட் மேலே இருக்கிற 4 பல் கீழேயும் மேலேயும் விழுந்து முளைச்சிரும். அடுத்தது 9 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடவாப்பல் பால் கடவாப்பல் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டும் விழுந்து நம்ம முன் கடவாள் பல்லுன்னு சொல்லுவோம். இப்போ சைடில் இருக்கிற இந்த 2 பல் இந்த முன் கடவா பற்கள் வந்து முளைக்கும் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 9 to 11 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 9 to 13 இயர்ஸ் ஒரு ப்ராடாகவே நான் வித் கொடுத்துட்றேன், பிகாஸ் எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன், ஏன்னா இது முதல்ல முளைக்குமா இது முதல்ல முளைக்குமான்னு ஊருப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ 9 to 13 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜை வந்து ஜென்ரலி நம்ம அக்லி டக்லிங் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த பல்லும் வரிசையாக இருக்காது, எல்லாம் கஜ முஜன் இருக்கும், முன்னாடி இருக்கும், திரும்பி இருக்கும், உள் பக்கம் இருக்கும், தள்ளி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன வேணும் வேணாலும் இருந்துக்கலாம். பிகாஸ் இந்த சிங்கப்பல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த இடத்துலேயே இருக்கிற பெரிய பல். அந்த ஒரு சின்ன பல் விழுந்து ஒரு பெரிய பல் வளர்றது தான் வந்து சிங்கப்பல் இந்த சைடில் இருக்கிறது. ஸோ அந்த 2 சிங்கப்பல் கீழேயும் 2 சிங்கப்பல் மேலேயும் வளரும் போது தான் உங்களுக்கு மொத்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தை பெருசாக ஆக இந்த தாடையும் வளருது இல்லைங்களா. ஸோ ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் தாடையில். ஸோ பல்லெல்லாம் கரெக்டாக அந்த வரிசைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு 99% இருக்குது. அன்லஸ் அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து தாடையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு வந்து பல்லெல்லாம் கோணமானையாக இருந்து கிளிப்பு போட்டு சரி பண்ணப்பட்டிருக்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு அந்த ஹெரிடிட்ரி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் அப்போ கூட கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணலாம், ஒரு 7 to 8 இயர்ஸில் வந்து நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸோ குவெஸ்டன்ஸோ இருந்துதான். பட் அதர்வைஸ் நார்மலி இந்த 9 to 11 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் பல் கச்சமுச்சா நிற்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அப்படி தான் இருக்கும், இந்த சிங்க பல் முளைச்சதுக்கப்புறம் தான் பல் ஒரு ஃபார்முக்கே வரும். ஏன்னா அந்த ஸ்டேஜில் தான் தாடையும் கொஞ்சம் வளர்ந்துருக்கும். ஸோ உங்களுக்கு அது எல்லாமே அதோட பொசிஷனில் வந்துடும். ஓகேவா, இது வரைக்கும் கிளியரா? நான் நிறைய சொல்லிட்டுருக்கேன், உங்களுக்கு இது கன்ஃபியூசிங்காக இருக்கா இல்லை கிளியராக இருக்கான்னு எனக்கு நிஜமாக தெரியல. பட் ஐ ஹோப் ஐ எம் கன்வேயிங் த திங்ஸ் ரைட். ஸோ இது இல்லாமல் அடுத்தது வந்து பல்லு தானாக விழுகல டாக்டர், ஏதோ கீழே விழுந்துட்டான் இல்லை அடிபட்டுருச்சு அதில் பல்லு விழுந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறது, அப்படி இல்லைன்னா சொத்தை வந்துருச்சு அந்த பல்லு ரொம்ப காப்பாற்ற முடியாத நிலைமை போயிடுச்சு அதனால நாங்கள் பல்லு எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணுறது, இது இந்த மாதிரி நம்ம பால் பல்லு அதோட செட் டைமுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பல்லு எடுக்காமல் அந்த பல்லு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது தான் டெஃபினெட்லி அட்வைசபிள். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, கீழே இருக்கிற நம்ம பற்கள் இருக்கு இல்லைங்களா பர்மனெண்ட் பற்கள், மேலே இருக்கிற பல்லை தான் அதை வந்து கரைச்சிட்டு மேலே அது நோக்கி வரும். அதாவது உள்ளேருந்து வெளியில் வரும்போது அந்த அதுக்கு மேலே இருக்கிற அந்த பால் பற்களை அதை வந்து லைட்டாக கரைச்சிட்டு வெளியில் வந்துடும். ஸோ பல்லை கரைக்கிறது கீழே இருக்கிற பற்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. பட் அதுவே நம்ம அந்த இடத்துலேருந்து பல் எடுத்துட்டோன்னு வைங்க,
அந்த இடத்துல ஃபுல்லாக எலும்பு வந்து கவர் ஆகிடும், ஃபார்ம் ஆகி கவர் ஆகிடும். ஸோ ஒரு எலும்பை கரைச்சிட்டு அந்த பல்லுக்கு வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப ஏர்லியாகவே நம்ம பல் எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற பர்மனெண்ட் பல் முளைச்சி வர்றதுக்கு நினச்ச டைமை விட கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன், எலும்பு கரைச்சிட்டு அது வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. பல் ஒன்று உள்ளே இருந்தால், அதுக்கு வெளியில் வர்றதுக்கு இடம் இருந்தால் கண்டிப்பாக அது எப்படியாவது வெளியில் வந்துடும். அன்லஸ் நட்டில் பல்லு கோணையாக இருக்குது, அதோட டைரக்ஷன் வந்து வெளியில் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் வந்து மீன்ஸ் இடம் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வெரி ரேர்லி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் ஒழிய பல்லு வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக வெளியே. என்ன டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லு ஆடிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளே வாலண்டியராக பல்லு எடுத்துடலாமா, இல்லை அந்த பல்லு தானாக விழுகிற வரைக்கும் இருக்கட்டுமா? அப்படி விட போய் என் பையனோ பொண்ணோ பல்லு முழுங்கிட்டான், அதனால் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை பல்லு இவ்வளோதான் டாக்டர் இருக்குது, உடஞ்சி வெளியில் வந்த பல்லு இத்தினூண்டு தான் இருக்குது, இவ்வளோதானா பல்லு அப்படிங்கிற மாதிரியான சில டவுட்ஸ் இருக்குது. பல்லு ஆடிட்டு இருந்தது அப்படின்னா, ரொம்ப நாள் ஆடிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் விட்டுலாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே விழுந்துடும். பிகாஸ் குழந்தைங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, அதை ஆடிட்டே இருப்பாங்க, அதனால் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். சப்போஸ் அப்படி பல்லு விழுகல, ஆனால் குழந்தைக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, அதாவது வலிக்குது, இல்லை அந்த இடத்துலேருந்து ரத்தம் வந்துட்டே இருக்குது, இல்லை அவனால் ஒழுங்காக சாப்பிட முடியல அப்படிங்கிற டைமில் வந்து நீங்கள் பல்லு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பிகாஸ் அந்தளவுக்கு ஒரு பல்லு ஆடுது அப்படின்னா அது ஆப்வியஸாக நம்மளாலேயே ஈஸியாக எடுத்துட முடியும். ஒரு காட்டனில் வந்து அந்த பல்லை பிடிச்சிட்டு நீங்கள் உங்கள் கிரிப்பில் நீங்கள் ரெண்டு தடவை ஷேக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஏன்னா குழந்தை அதை ஆட்டிகிட்டே தான் இருக்கும், பட் அதை எடுக்க தெரியாது இல்லைங்களா. ஸோ நீங்கள் உங்கள் கிரிப்பில் ஒரு ரெண்டு தடவை ஷேக் பண்ணிங்கன்னா அந்த பல் ஈஸியாக வந்துடும். பட் இதையும் மீறி பல்லு ரொம்ப நாளாக ஆடிட்டுருக்கு, ஆனால் அந்த இடத்துல வர வேண்டிய பல்லு வேற எங்கேயோ இருந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு, இல்லை இந்த மேல் பல் ஆடிட்டே இருக்கு ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு பல் ஆல்மோஸ்ட் தெரியுது, ஆல்மோஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த பல் எடுத்துக்கிறது தான் நல்லது. பிகாஸ் இவ்வளோ நாள் ஆடிட்டுருக்கிற பல், கீழே இருக்கிற பல்லே வெளியில் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமும் இந்த பல் விழுகலை அப்படின்னா அது ஏதோ ஒரு இடத்துல ஒட்டிகிட்ருக்கு, அதை வந்து எடுக்கணுங்கிற அவசியம் கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ பல் வந்து விழுகலை, ஆடிட்டே இருந்தது, பட் ஆனால் அவங்களே சாப்பிடும்போது அந்த பல் உடஞ்சி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அது ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அவனுக்கு. பிகாஸ் அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் பாடி, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்பிரிட் ஆகிடும், இல்லைனா இட் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படின்னா பல் விழுந்துச்சு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months வரைக்கும் பல் முளைக்கல அப்படின்னா பேனிக் ஆகாதுங்க. பல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம் டு கம் அவுட். ஸோ உங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது, இல்லை எனக்கு இது என்ன தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கலாம், உள்ளே பல் இருக்கா, எந்த ஸ்டேஜில் இருக்கு, ஏன் வெளியில் வரமாட்டேங்குதுங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கலாம். பட் தேவை இருக்காது, ஒரு பல் விழுந்து அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 months மேக்ஸிமம் அந்த பல் வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அஃப்கோர்ஸ் குழந்தைங்கிறப்போ நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிருவோமோ அந்த குழந்தைக்குங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதையும் மீறி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நான் அந்த டவுட்ஸை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோதாங்க, கண்டிப்பாக உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கலன்னு தான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு தெல்ல தெளிவாக சிம்பிளாக எப்படி சொல்ல முடியுமோ அப்படி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். சில்ட்ரன் டேக் கேர், பை பை.